டிஎன் 360 இறைவனடி யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாதக பதிவில் பார்க்க போகிறது, ஒரு திருமணம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஜாதகருக்கு திருமண யோகம் வந்திருக்கா, திருமண நேரம் வந்திருக்கானா, எல்லாருமே கேட்கறது என்னன்னா, இந்த ஜாதகருக்கு இப்போ குரு பலன் இருக்கா, குரு பார்வை இருக்கா, இந்த ராசினருக்கு குரு பார்வை இருக்கா, இந்த நட்சத்திரத்துக்கு குரு பார்வை இருக்கான்னு எல்லாரும் பொதுவாகவே கேட்கறது உண்டு. முதல்ல ஒரு திருமணத்தை குரு பார்வையை கொண்டு மட்டும் திருமணத்தை நிர்ணயிக்க கூடாது, அது மிகவும் தவறானது. அதே மாதிரி இந்த குரு பார்க்க கோடி பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ குருவாகப்பட்டவர் எப்படி தன்னுடைய பார்வைகளை மற்ற ராசிகள் மீது பட வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு மிக விளக்கமாக சொல்லணுன்ட்டு தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவு கொடுத்துருக்கேன். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29/2/2024 தமிழ் மாதத்தில் மாசி மாதம் 17ஆம் தேதி எடுத்திருக்கேன். இன்றைய கிரகநிலையை நான் இதில் எழுதியிருக்கேன். அதாவது இன்றைக்கி கிரகநிலை படி பார்க்கும்பொழுது மேஷத்தில் குரு இருக்கார், கன்னியில் கேது, துலாமில் வந்து சந்திரன், மகரத்தில் செவ்வாய், மகரத்திலேயே சுக்கரன், கும்பத்தில் சூரியன், கும்பத்தில் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு இருக்கு. ஸோ இந்த நிலைகள், இந்த கிரகநிலையை இன்றைக்கி டேட்டுக்கு நான் எடுத்திருக்கேன். குரு பார்வை ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு வீட்டை பார்க்க, அதாவது ராசி 12 ராசிகளில் எந்தெந்த வீடுகளை பார்க்கக்கூடிய தன்மை உண்டுங்கிறது உண்டு. அதன்படி இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குருவை பற்றி பார்க்குறோம். குருவினுடைய பார்வை எந்தெந்த வீடுகளுக்கு உண்டு அப்படிங்கிறத நான் இங்கே கொடுக்குறேன் பாருங்க. குரு பார்வை காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் குருவுக்கு 5ஆம் வீடு, இங்கே எழுதுகிற பாருங்க, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு, இந்த வீடுகளை பார்க்கக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி இருக்கும்பொழுது குருவுக்கு 5ஆம் வீடுன்னும்போது குரு எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கலாம். நான் இன்றைக்கி டேட்டுக்கு எடுத்திருக்கேன், 29/2/2024 குரு வந்து மேஷத்தில் இருக்கார் அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த குரு வந்து 5ஆம் வீடாக எங்கே பார்க்குறான்னு பார்த்தா, இங்கேருந்து எண்ணிக்கணும், 1, 2, 3, 4, 5, இதுதான் குருவுக்கு 5ஆம் வீடு. இந்த 5ஆம் வீடுனா என்ன ராசி அப்படின்னு பார்க்கும்போது இது சிம்ம ராசி. யாரோ மார்க் போடுற பாருங்க, இது சிம்ம ராசி. அடுத்தது 6ஆம் வீடு கன்னி, 7ஆம் வீடு அப்படின்னு பார்த்தா துலாம் வந்திருக்கா, இது 7ஆம் வீடு. அடுத்தது 9ஆம் வீடு, 8ஆம் வீடு விரிச்சுங்க, 9ஆம் வீடு தனுசு. தனுசுங்கிறது குருவினுடைய சொந்த வீடு, அவருடைய ஆட்சி வீடு தான் இந்த தனுசு. இது 9ஆம் வீடு. 10ஆம் வீடு மகரம், 11ஆம் வீடு கும்பம். இப்போ இந்த கும்ப வீடையும் குரு வந்து பார்வையில் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இப்படி பார்க்கும்பொழுது இந்த குருவினுடைய பார்வைகள் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, குரு முதல்ல 5ஆம் பார்வையாக சிம்மராசியும், 7ஆவது பார்வையாக துலாம் ராசியும், 9ஆவது பார்வையாக தனுசு ராசியும், 11ஆம் பார்வையாக கும்பராசியும் பார்க்குறார். அப்போது குருவுக்கு மொத்தம் 4 பார்வைகளில் 5, 7, 9, 11ஆம் வீடுகளை பார்ப்பார். இதே வரக்கூடிய குரு பெயர்ச்சி, இப்போ நம்மளுக்கு 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி வருது 2024, அப்போ குரு வந்து பெயர்ச்சியாக ரிஷபத்துக்கு வந்தார்னா அங்கேருந்து எண்ணிக்கிறோம், 1, 2, 3, 4, 5. அப்போ கன்னிக்கு குரு பார்வை கிடச்சிரும், அதுக்கடுத்து விருச்சிகத்துக்கு குரு பார்வை கிடச்சிரும், அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது மகரத்துக்கு குரு பார்வை கிடைக்கும், மீனத்துக்கு குரு பார்வை கிடைக்கும். இது மாதிரியாக குருவாகப்பட்டவர் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு முறை தான் குரு பெயர்ச்சி நடக்கும். அந்த குரு பெயர்ச்சி நடக்கும் பொழுது குரு வந்து 5ஆவது ராசி, 7ஆவது ராசி, 9ஆவது ராசி, 11ஆவது ராசிகளை பார்ப்பார். அந்த ராசிகளை குரு பார்க்கும் பொழுது நம்மளுடைய தெய்வ பரிகாரங்கள், கோவில் காலைய வழிபாடுகள் இவைகள்லாம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக திருமண யோகம் அப்படிங்கிறதும், உத்தியோகம், வேலை, இது மாதிரியான நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாத்தையுமே குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். குரு வெறும் திருமணத்திற்கு மட்டும் காரணாதிபதியாக கிடையாது, மற்ற விஷயங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், உத்தியோகம், கல்வி, மேன்மை, இது போன்ற பல விஷயங்களையும் குரு பகவான் கொடுப்பார். அதனால குருவுக்கு 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடுகளை குரு பார்ப்பார். இதில் உங்களுடைய ராசி, என்ன ராசியில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கான்னு பாருங்கள். அப்படி குரு பார்வை இல்லாமல் இருந்தும் இப்போ திருமணம் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், அது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா. இப்போ சில ராசிக்கு குரு பார்வை இல்லைன்னு வருது, உதாரணத்துக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இந்த ராசிகள்லாம் இப்போ குரு பார்க்கவே இல்லை. அப்போ இந்த ராசிக்கெல்லாம் கல்யாணம் நடக்காதுன்னு கேட்டால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அது அவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து, ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து மாறுபடும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா
நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நம்ம கீழே கொடுத்துருக்கோம், கீழே வந்துட்டுருக்க பாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் அவங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு எப்போ திருமணம் நடைபெறும், திருமணத்துக்கு என்ன கிரகத்தினால காரிய தடை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதனால் நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை சென்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.